வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசின் மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இல்லத்தில் இன்று ஜூன் 13ஆம் தேதி காலை தொடங்கிய அமலாக்கத்துறை சோதனை கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்து கொண்டிருக்கிறது. ஜூன் 13ஆம் தேதி இரவு 8 மணிக்கு மேலும் அந்த சோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல அபிராமபுரம் பகுதியில் அமைந்திருக்கிற அவருடைய சகோதரர் வீடு மற்றும் உதவியாளர் வீடு ஆகிய வீடுகளிலும், கரூரிலே சில இடங்களிலும் கூட இன்று வந்து இடி சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி இன்னொரு வகையில் அதிர்வை ஏற்படுத்தும் வகையிலே தலைமைச் செயலகத்திலே, தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்திலே, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே அமைச்சர் செந்தில் பாலாஜியின் அறையிலும் சோதனை நடத்தியிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா. இன்னைக்கு வந்து தேசிய தலைவர்கள், அதாவது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்காள முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி, டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இந்த தலைமைச் செயலகத்திலே இடி ரெய்டு நடத்தப்பட்டதை கண்டித்து இன்று மாலை அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பே தலைமைச் செயலகத்தில் ரெய்டு நடந்த சில மணி நேரங்களிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினும் புறவாசல் வழியாக பாஜகவுடைய இந்த தனது ஏஜென்சிகளை, விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தும் அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறது, இது நீங்கள் வெல்லப் போவதில்லை, நீங்கள் வெற்றி பெறப் போவதில்லை என்று காட்டமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதற்கிடையில் சென்னையிலே தொல்காப்பிய பூங்காவுக்கு எதிரே அமைந்திருக்கும் அரசு வில்லம், அமைச்சர் செந்தில் பாலாஜியோட அரசு இல்லத்திலே என்ன நடக்கிறது என்ற கேள்வி, இன்று காலை வாக்கிங் போயிருக்கும் போது அங்கே வந்து அதிகாரிகள் வந்து, அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து உள்ளே போயிருக்காங்க. அப்போது செந்தில் பாலாஜி வாக்கிங் போயிருந்திருக்காரு. தகவல் கிடைத்து வாக்கிங் போனவர் திரும்பி வந்து அவர் வீட்டுக்குள்ளே சென்றால், அப்போது டிஷர்ட் அணிந்து கொண்ட செந்தில் பாலாஜி, நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன், எனக்கு இப்போ தான் தகவல் கிடைச்சிது, ஏற்கனவே வந்து என்னுடைய சகோதரர்கள் தொடர்பான இடங்களில் ஐடி சோதனை நடத்தினார்கள், இப்போது என் வீட்டுக்கு இடி வந்திருப்பதாக தகவல் அறிந்து நான் உள்ளே போகிறேன், அது என்ன நடக்குதுன்னு விசாரணை முடிச்சிட்டு சொல்கிறேன், விசாரணைக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார். சுமார் 12 மணி நேரமாக செந்தில் பாலாஜி அவர் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார். அமலாக்கத்துறை அதிகாரிகளும் அங்கே இருக்கிறார்கள், வங்கி அதிகாரிகளும் உள்ளே இருக்கிறார்கள். இன்று பிற்பகல் 3:45 மணிக்கு திமுகவின் அமைப்பு செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான ஆர் எஸ் பாரதி, எழும்பூர் பரந்தாமன் வழக்கறிஞர் பரந்தாமன் அவரும், அவர் உட்பட சிலரும், வழக்கறிஞர்கள் சிலரும் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு சென்றார்கள். அங்கே வந்து எங்களை உள்ளே விடுங்க, இல்லை செந்தில் பாலாஜியை வெளியே விடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து உள்ளே எந்த கிரீன் சிக்னல் வராததால் இவர்களை உள்ளே விடுவதற்கு துணை இராணுவ படையினர் வந்து அனுமதி மறுத்தார்கள். அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு ஆர் எஸ் பாரதி கிளம்பிட்டார். அவரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தகவலை சொல்லியிருக்கிறார். இதான் நிலைமை, உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்ட்டு. அதற்கு பிறகு மு க ஸ்டாலின் கண்டன அறிக்கை வெளியிட்டார். தேசிய தலைவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா, நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திண்ணையிலே, இதற்கு முன்பு வெளிவந்த டிஜிட்டல் திண்ணைகளிலே சொல்லியிருந்தோம், ஜூன் முதல் வாரத்தில் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு சம்மன் கொடுத்து வரவழைக்கலாம், அதாவது அசோக்கை சென்னையிலும் செந்தில் பாலாஜியை தேவைப்பட்டால் டெல்லிக்கும் அழைத்து சென்று விசாரணை நடத்துவதற்கும் அமலாக்கத்துறை திட்டம் வைத்திருக்கிறது என்று தெரிவித்திருந்தோம். இன்று கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலாக நீடிக்கக்கூடிய இந்த சோதனைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் ஏற்பட்டிருக்கிறது. திமுகவுக்குள்ள ஒரு பதட்டமும் ஏற்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஐடி ரெய்டு தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலாக செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களிலே கடந்த மாதம் நடந்த ஐடி ரெய்டுக்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் அவ்வளவு நெருக்கம் காட்டவில்லை என்று ஒரு தகவல்கள் கோட்டை வட்டாரத்திலிருந்து கிடைக்கின்றன. ஆனால் அதே நேரம் முன்பு காட்டிய நெருக்கத்தை விட அதிக நெருக்கத்தை உதயநிதி ஸ்டாலின் செந்தில் பாலாஜியிடம் காட்டிக் கொண்டிருக்கிறார். செந்தில் பாலாஜி பதட்டமானதை விட உதயநிதி தான் அதிகமாக டென்ஷன் ஆனார். உதயநிதி செந்தில் பாலாஜி கூல் பண்ணார் அப்படின்ட்டு நம் வருமான வரித்துறை ரெய்டின் போது சொல்லப்பட்டது. இப்போதும் கிட்டத்தட்ட உதயநிதி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தொடர்ந்து விசாரித்து கொண்டே வருகிறார். ஆனால் உள்ளுக்குள்ளே அமலாக்கத்துறை அதிகாரிகளும் செந்தில் பாலாஜி மட்டும்தான் இருக்கிறார்கள். அந்த வீடு அவருடைய அரசு இல்லம் இருக்கு இல்லையா, செந்தில் பாலாஜியுடைய அமைச்சர் இல்லம், அந்த இல்லத்தில் அவர் பொதுவாக எந்த விதமான முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகளையும் அங்கே வைத்துக் கொள்ள மாட்டார் என்று சொல்கிறார்கள். அதை கரூரில் இருந்தோ மற்ற மாவட்டங்களிலிருந்து வருகிற கட்சியினரை சந்திப்பது, அவர்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொள்வது, ஃபோட்டோ எடுத்துக்கொள்வது, அல்லது கொங்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய தனது ஆதரவாளர்களை சந்திப்பது, சில நேரம் அவரிடம் பேசுவது, அப்புறம் அவர்களை அனுப்பிவிட்டு அவரும் கிளம்பி விடுவது, இப்படித்தான் அந்த இடத்தை அந்த அமைச்சர் இல்லத்தை அவர் பயன்படுத்தி வந்திருக்கிறார். மற்றபடி முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக அது கருதுவதற்கு ஒன்றுமில்லை. அந்த இடத்திலே கிட்டத்தட்ட 12 மணி நேரமாக சோதனை நடத்துகிறார்களா அல்லது செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்துகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் திமுகவினிடம் எழுந்திருக்கிறது. இன்று இரவு வரை
அவர் வீட்டு வாசலிலே ஊடகங்கள் காத்திருக்கின்றன. இப்போது அடுத்த கடைசி கட்டமாக என்ன தகவல் கிடைக்கிறது என்றால், தலைமைச் செயலக ரெய்டு, செந்தில் பாலாஜியின் அமைச்சர் இல்லத்தில் நடக்கும் ரெய்டு, அவருடைய தம்பி இல்லத்தில் நடக்கும் ரெய்டு, கரூரிலே நடந்து கொண்டிருக்கும் ரெய்டு, இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஐடி ரெய்டு நடத்தி ஐடி கொடுத்த அந்த இன்புட்ஸை வச்சுட்டு தான் இங்கே வந்து விசாரணை நடத்துகிறாங்க. இந்த ரெய்டோட மையமே அது ஏற்கனவே நடந்த ஐடி ரெய்டின் மூலம் கிடைக்கப்பெற்ற தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இது இங்கே வச்சு விசாரணை அப்படின்றது ஒரு வகை. அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தவும் ஆயத்தமாகிறார்கள் என்று ஒரு தகவல் இன்று இரவு நமக்கு கிடைக்கிறது. அந்த அமலாக்கத்துறை அலுவலகம் சென்னை அலுவலகமா அல்லது டெல்லி அலுவலகமா என்ற ஆலோசனையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இறங்கியிருப்பதாகவும் ஒரு தகவல் உலா வந்து கொண்டிருக்கிறது. எப்படியோ இந்த ஐடி ரெய்டுக்கு பிறகான இந்த இடி ரெய்டு திமுகவின் மேல்மட்டத்தை பலமாக உலுக்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதை வந்து அரசியல் ரீதியாக திமுக பயன்படுத்திக் கொள்வதற்கு எல்லா வகையிலும் தயாராகி இருக்கிறது. இன்று பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். இன்னொன்று, அவர்களுக்கு சாதகமாக தேசிய அளவிலிருந்தும் அறிக்கைகள் வர தொடங்கிவிட்டன. ஆனால் இதை அமலாக்கத்துறை எப்படி அடுத்து கையாளப் போகிறது என்பதில் தான் அடுத்த கட்ட பதிவுகள் இருக்கின்றன. அமலாக்கத்துறையின் அடுத்த நடவடிக்கை என்ன என்பதை பொறுத்தே இந்த ரெய்டோட திசை நமக்கு என்னவென்று தெரியும். அதுவரை காத்திருப்போம். நன்றி. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.